விம்பிள்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியாவின் நிக் கிர்கியாஸை வீழ்த்தி செர்பியாவின் ஜோகோவிச் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். லண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற இரு வீரர்களுமே கடுமையாக போராடினர். இறுதியில் 4-6, 6-3, 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் நிக் கிர்கியாஸை வீழ்த்தி ஜோகோவிச் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். ஜோகோவிச் கைப்பற்றும் 21வது கிராண்ட்ஸ்லாம் பட்டம் இதுவாகும். மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் செக் குடியரசு நாட்டின் கேத்ரினா பார்பரா இணை பட்டத்தை வென்றது. இந்த இணை சீனாவின் சாங்ஷுய் எலிஸ் இணையை எதிர்கொண்டது. இதில் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி பட்டத்தை வென்றது. தேசிய அளவிலான ஏ கிரேட் கபடி போட்டிகளில் தமிழகம் மற்றும் ஹைதராபாத் அணிகள் கோப்பையை வென்றுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலூரில் 10வது தேசிய ஏ கிரேட் கபடி போட்டிகள் நடைபெற்றன. இதில் பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா, தில்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 20 மகளிர் அணிகள் மற்றும் 40 ஆடவர் அணிகள் பங்கேற்று விளையாடின. ஆடவர் பிரிவின் இறுதியாட்டத்தில் தமிழக அணி 22-13 என்ற கணக்கில் மும்பை அணியை வென்றது. மகளிர் பிரிவில் ஹைதராபாத் அணி 25-15 என்ற புள்ளி கணக்கில் மகாராஷ்டிரா அணியை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பையும் முதல் பரிசாக 1,00,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 70,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 40,000 ரூபாயும் வழங்கப்பட்டது.